வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14, டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:15 ஆகுது. மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிட்டு அப்பர் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. 38,820 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து போகுது. ஸோ இன்றைக்கி நமக்கு ட்ரெண்ட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றனால மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நமக்கு பைக்கால் வந்துச்சுன்றனால கேண்டில் பாருங்கள், க்ரீன் கலர் ஓப்பன் ஆயிருக்கு. மேலே இருக்க க்ரீன் லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் வந்து ஸ்டாப் லாஸ் லைன். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேண்டில் கலரை வந்து சேஞ்ச் பண்ணும். அதுக்கடுத்து அது என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்தால் என்ன பாயிண்ட்டில் எடுக்கலாம், டார்கெட் எதிர்பார்த்தா எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். அப்படி தான் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இல்லை 9:15 ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன 1 மினிட்லேயே பை கால்னு வந்திருக்கு. மீன்வைல் நிஃப்டியும் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்கனாலும் 1 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரே நிமிஷத்தில் பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ அதுவும் க்ரீன் கலரில் வந்திருக்கு. 18,253 பையின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது 18,298.60 தான் ஃபஸ்ட் டாரட் போட்டிருக்கு. ஸோ 18,299 வருதான்ற வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மீன்வைல் நம்ம நிஃப்டி வந்து இப்போதைக்கு பைக்கால் ஜெனரேட் ஆகி பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. ஓப்பனிங் நல்லாயிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் அந்த என்ட்ரி பாயிண்ட் வந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது பை அட் 38,822.80 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 38,919.90 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ 920 மினிமம் வருதா அப்படின்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா பைக்கால் வந்துட்டு நல்ல பாசிட்டிவாக இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நமக்கு பைக்கால் வந்ததுலேருந்து அந்த பையிங் ரேஞ்சை விட கீழே தான் வந்து ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ட்ரி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எடுக்கலாம். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா யாருனாலும் சரி டெய்லி ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறீங்க. பார்க்கும்போதே ஓகே இப்போ கேண்டில் வந்து க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா ட்ரெண்டு பையிங் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து இதில் என்ன பாயிண்ட் என்ட்ரி சொல்லுதோ அந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்தாலே போதும் தான். அதை விட கீழே தான் இருக்குது. இப்போ நம்ம தாராளமாகவே என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஸோ இதில் வந்திருக்க என்ட்ரி பாயிண்ட் 38,822. இப்போ ட்ரேடிங் 38,790-780 போகுது. ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாகவே வந்து என்ட்ரி வந்து எடுக்கலாம். நமக்கு நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அடுத்து டார்கெட் 38,920 போட்டிருக்கு. ஸோ 38,920 போகுதான்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 38,900 அதுக்கப்புறம் 39,000 இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 38,900 பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்ப்போம். அந்த ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல் டைம் ஹைன்றதுனாலே வந்து பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஏறுறதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ அதனால தான் மார்க்கெட் கூட பாருங்கள் பைக்கால் ஜெனரேட் ஆகும், அது அப்படியே மேலே போகிறதுக்கு புதுசாக பையர் வர்றதுக்கு வால்யூம்ஸ் வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஏறுறதுக்கு ஸ்லோவாக தான் வந்து ஏறும். ஸோ இப்போதைக்கு பைக்கால் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதனால நம்ம டேரெக்டாக வந்து டார்கெட்டாக இல்லை ஸ்டாப் லாஸான்றதை வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:10 ஆக போது. நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு 50 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க வந்திருக்கு. ஸோ 38,822.80 பை கால் வந்தது. இப்போ 38,950 ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நமக்கு கால் ஜென்ரேட் ஆன 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் வந்துச்சு. ஆக்சுவலி 38,822 ஜென்ரேட் ஆன கால் 38,906 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் டார்கெட் வந்துச்சு ஒரு 15 மினிட்ஸில். பட் அதுக்கப்புறம் 38,900 ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்தனால கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 900 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக மார்க்கெட் ரைஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏறியிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் பை கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்டை ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 38,000 கால் ஆப்ஷன். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகிற ஆப்ஷன் தான் இது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பை கால் வந்திருக்கு அப்படின்றனால கால் ஆப்ஷன் வந்து பார்க்குறோம். அதுவும் இந்த மணி வந்து பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 776 பையின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 900 ரேஞ்ச் வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஒரு டேரக்ட் ஆப்ஷன் இந்த மணி ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கும். ஜெனரேட் ஆன கால்னுடைய மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆயிருக்கு, எப்போ அது டார்கெட் எப்படி அச்சீவ் ஆச்சுன்னு பார்த்துட்டோம். நிஃப்டிலையும் கால் ஜெனரேட் ஆயிருக்கு, அதையும் பார்த்துடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:17 ஆகுது. நமக்கு
18253ல நிஃப்டியில் வந்த பைக்கால் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து 18,299 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த 18300 பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு நிஃப்டி வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. நமக்கு வந்து டார்கெட் ஒரு 2 பாயிண்ட் முன்னாடியே வந்துருச்சுன்றனால நமக்கு இப்போதைக்கு டச் பண்ணிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நிஃப்டியில் இப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு 45 பாயிண்ட்ஸ் மேலே பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிருக்கு 1 மினிட் சார்ட்டில். ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு 100 பாயிண்ட் பார்த்தோம், நிஃப்டியில் இப்போ தான் வந்து ஒரு 50 பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்குது. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேன் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க, நான் அதை டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறீங்க. பார்க்கும்போதே ஓகே இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டில் கலரை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அடுத்து என்ட்ரி பாயிண்ட் எடுத்தால் எங்கே எடுக்கலாம், அடுத்து டார்கெட்னால் எவ்வளோ எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கலான்ற மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு கால்ஸ் லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் கலரோடு உங்களுக்கு இந்த சார்ட்டில் வந்து கிடைக்கும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.